அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருப்பது தரம் 10-11 மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியில் 4வது நீதி பாடலான திருகடிகம் என்ற நூலில் உள்ள கணக்காயிர் இல்லாத ஊரும் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். இப்பாடலை பார்ப்பதற்கு முன்பாக திருகடிகம் என்றால் என்ன, திருகடிகம் என்று நூல் பெற காரணம் என்ன, இந்நூலினுடைய ஆசிரியர் யார் என்பது பற்றியான சிறிய விளக்கத்தை பார்த்துவிட்டு நாம் பாடலுக்குள் செல்லலாம். திரிகடுகம் என்பது 3 மருந்து பொருட்களை குறிக்கும். அதாவது திரி என்பது 3 என்பதையும், கடுகம் என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி என்பதையும் குறிக்கின்றது. இவ்வாறான குறிப்பிடப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் பாருங்கள், சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வது போல இதிலுள்ள பாடல்களில் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள 3 நீதிகள் மனிதனின் அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கை செம்மை பெற உதவும் என்று கருதுகின்றமையால் இந்நூல் திருகடிகம் எனப்படுகின்றது. இந்நூலானது சங்கமறிவு காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரு நூலாகும். இந்நூலுடைய ஆசிரியர் பற்றி பார்த்தால் நல்லாதனார், திரிகடிகம் என்ற உயிர் மருந்து நூலை ஆக்கியவர் நல்லாதனார். ஆதனார் என்பது இயற்பெயர், நல் என்பது அடைமொழி. காப்புச் செய்யுளில் பூவை வண்ணனாகிய திருமால் உலகம் வளர்ந்தது, குருந்த மரம் சாய்ந்தது, மாயச்சகடம் உடைத்தது ஆகிய பற்றி கூறியிருப்பதால் இவர் வைணவ சமயத்தவர் என்பது கூறப்படுகின்றது. இவருடைய காலம் கிறிஸ்துக்கு பின் 2வது நூற்றாண்டு ஆகும். ஆம், இப்பாடப்பகுதியில் உள்ள பாடலை நாம் தெளிவாக பார்க்கலாம். பாடலை பார்க்கலாம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. இப்பாடலில் மனிதனுடைய வாழ்வியல் அம்சங்களில் ஒன்றுபட்டிருக்கின்ற 3 நீதி கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அந்நீதி கருத்துக்களை கூறுவதால் இது 3 நீதி கருத்துக்களை கூறுவதால் இது திருகடுகம் எனப்படுகின்றது. அதாவது, 1வது நீதி கருத்தாக கணக்காயர் இல்லாத ஊரும், கணக்காயர் என்பவர்கள் ஒரு கிராமத்தில் ஆசிரியர்கள் இல்லாத ஊர், அந்த ஊர் நன்மை பயத்தல் இல. 2வது, அவ்வூரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நடுவரோ அல்லது ஒரு அவைக்கலனோ இல்லை என்றால் அவ்வூரும் நன்மை பயத்தல் இல. இறுதியாக, நம்முடைய உறவினர்கள் பார்த்து உண்மும் தன்மையுள்ளார்கள். 3வது, நம்முடைய உறவினர்கள் பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இல்லாத ஊரும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்பது போல் இங்கு குறிப்பிடுகின்றார். இப்பாடலுடைய பொழிப்புரையை நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு எம்முடைய அகரம் தினேஷ் யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிடேன், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஏனைய மாணவர்களுக்கும் பயன்பெறுகின்ற வண்ணம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தரம் 6-13 வரையான சகல மாணவர்களுக்குமான தமிழ் மொழி கற்பித்தல் எம்முடைய யூடியூப் தளத்தில் தினந்தோறும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய பாடப்பகுதியை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நாம் இப்பாடனுடைய பொருளை பார்க்கலாம். 1வது அடி, கணக்காயர் இல்லாத ஊரும். கணக்காயர் என்பது நெடுங்கணக்கு முதலியவற்றை கற்பிப்போர், அதனை நாம் ஆசிரியர் என்று கூறுவோம். கணக்காயர் கணக்குகளை ஆராய்ந்து கூறக்கூடியவர், நெடுங்கணக்கு முதலிய கணக்குகளை ஆராய்ந்து கூறக்கூடிய அக்காலத்தில் நாம் கணக்காயர் என்று கூறுகின்றோம். கணக்காயர் முதலியோர் கற்பிப்போர் ஆசிரியர் இல்லாத ஊரும். பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும், வழக்கை தீர்த்து வைக்கும் பெரியோர்களை கொண்டிரா சபையும், கிராமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அவைக்கலனோ அல்லது மூத்தோரோ இல்லாத ஒரு ஊரும், பார்த்து உண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும், பகிர்ந்து சாப்பிடும் குணம் இல்லாதோருடைய சுற்றுப்புறத்திலும் இம்மூன்றும் நன்மை பயத்தலை. இவை மூன்றும் நன்மை தருவன் அல்லவா? காரணம், ஒரு கிராமத்தில் ஆசிரியர் என்போர் இல்லாவிடின் அவ்வூரில் இருக்கின்ற சிறியோர்கள் நல்ல குணம் படைத்தோர்களாக, நல்ல ஒழுக்கமுடையோராக வாழ மாட்டார்கள். ஆகவே அந்த ஊரில் நாம் வாழ்வதும் கடினம். அதனால் அந்த ஊர் நன்மை பயத்துள்ளல் என்று கூறுகிறார். 2வது விடயம், பிணக்கருக்கு.
அக்கிராமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற விடத்து அப்பிரச்சனையை தீர்த்து வைக்காவிடின் அப்பிரச்சனை மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடிக்கக்கூடும். அதனால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோரையோ அல்லது மூத்தோரையுடைய அவைக்கலனோ இல்லாமடி அங்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அவ்வூர் நன்மை பயத்தலை என்று கூறும். இறுதியாக பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இருக்கின்ற ஊர் வறுமை ஏற்படுகின்ற விடத்தோ அல்லது துன்பம் ஏற்படுகின்ற விடத்தோ அங்கு பகிர்ந்து உண்ணக்கூடிய உறவினர்கள் தன் துன்பத்தையோ தன்னுடைய கஷ்டத்தையோ தன்னுடைய பசியையோ போகக்கூடிய அயலிருப்பில் இல்லாதவருடைய நாம் வாழ முடியாது. ஆகவே அம்மூன்றும் இல்லாத ஒரு ஊர் நன்மை தருவன் அல்லவாம் என்று குறிப்பிடுகின்றார் இச்செயலினுடைய ஆசிரியர் நல்லாதனார். பொருள்: கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊரும் வழக்கை தீர்த்து வைக்கின்ற அறிவு முதித்தவர் இல்லாதவர் சபையும் தமது உள்ளத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் உண்ணும் தன்மை இல்லாதவர்களின் பக்கத்தில் வாழ்வதும் இம்மூன்றும் நன்மை தருவதில்லை என்பது போல் நல்லாதனால் குறிப்பிடுகின்றார். இப்பாடனுடைய சிறப்பை நாம் பார்த்தால் மூன்று அருமையான நீதிகள் இவ்வெண்பாவிலே அடங்கி இருக்கின்றன. ஒரு ஊர் என்றால் அந்த ஊரிலே கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் இருக்க வேண்டும். ஆசிரியர் இருந்தால்தான் ஊரில் உள்ள பிள்ளைகள் கல்வி கற்க முடியும். இல்லாவிட்டால் மக்கள் தற்குறிகளாகத்தான் இருக்க முடியும். அக்காலத்திலே ஊர் பொது காரியங்களை கூட ஆசிரியர்கள் தான் முன்னின்று நடத்தி வைத்தனர். இரண்டாவது, ஒரு சபை என்றால் அதில் கல்வி கேள்விகளை சிறந்தவர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபையில் உள்ளவர்கள் பயனுள்ள பொருள்களை தெரிந்து கொள்ள முடியும். சபையினருக்குள்ளும் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது சரியான கருத்து இதுவென்பதையும் கண்டறிய முடியும். அறிஞர்கள் இல்லாத சபையால் யாருக்கும் எப்பயனும் இல்லை. அது வெறும் வம்பர் மகா சமையாகத்தான் இருக்கும். மூன்றாவது, நமது பக்கத்திலே குடியிருப்போர் உதவி செய்யும் தன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களிடத்தில்தான் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழலாம். அவர்களால் தமக்கும் நன்மையுண்டு, தம்மால் அவர்களுக்கும் நன்மையுண்டு. பக்கத்தில் இருப்பவர்கள் தந்தளமே குறியாக கொண்டவர்களாக இருந்தால் தமக்கு யாதொரு பயனும் இல்லை என்கின்றார் கட்டுரை ஆசிரியர். இவ்வாறு இருக்க இப்பாடனுடைய வினாக்கள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வினாக்களை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். திருகடிகம் என்பதில் உள்ள மூன்று மருந்து பொருட்கள் யாவை? திருகடிகம் என்பது நூலின் ஆசிரியர் யார்? இந்நூல் திருகடிகம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இந்நூல் தோற்றம் பெற்ற காலப்பகுதி யாது? இந்நூலை நீதிப்பாடலுள் அடக்குவதற்கான காரணம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோறு இல்லாத அவைக்கலனும் என்ற அடியை அடிப்படையாக கொண்டு கணக்காயர் என்போர் யார், பிணக்கு என்பதன் ஒத்த சொல்லென்ன, அவைக்கலன் என்பதன் பொருள் யாது, மூத்தோர் என்பதன் எதிர்கருத்து சொல்லை தருக. மூன்றாவது வினா, பார்த்து உண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்ற அடியை கொண்டு உண்ணுதல் என்பதன் ஒத்த சொல் யாது, அயல் இருப்பு என்பதன் பொருள் யாது, இதில் நன்மை பயக்காது என எதை குறிப்பிடுகின்றார், பார் என்ற சொல் பெயராகவும் வினையாகவும் வரும் வகையில் இரண்டு சொற் வாக்கியங்கள் தருக. மன்னிக்கவும், அங்கு வாக்கியங்கள் என்ற பிறகு வாக்கியங்கள் தருக. நான்காவது வினா, இப்பாடலினுடைய பொருளை உமது மொழி நடையில் தருக. இப்பாடல் குறிப்பிடப்படும் மூன்று நீதி கருத்துக்கள் யாவை? இம்மூன்றும் இல்லாமல் இருப்பதால் ஏற்படும் தீமைகள் ஐந்து தருக. திருகடிகம் என்னும் பெயர் இந்நூலுக்கு பெயர் வழங்கப்பட்டமைக்கான காரணத்தை இப்பாடலில் உதாரணம் காட்டி விளக்குக. பிணக்கு அறுக்கும் மூத்தோறு இல்லா அவைக்கலனும் என்னும் அடியினூடாக நீர் விளங்கிக் கொள்ளும் விடயம் யாது என்பதை தெளிவாக உதாரணம் காட்டி விளக்குக. இவ்வாறான வினாக்களை நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்புகளில் செய்து பார்க்கலாம். அடுத்த ஒரு காணல் உங்களுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ்.